கோவில்பட்டிக்கு அருகே தீக்குச்சி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்குகிறார். ராஜன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? வேறு யாரேனும் அங்கு சிக்கியிருக்கிறார்களா ராஜன்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சித்திரம்பட்டி அப்பநேரியை சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு சொந்தமானதுதான் மாருதி இண்டஸ்ட்ரி என்ற அந்த தீக்குச்சி தயாரிக்கும் ஆலை வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த தீப்பெட்டிக்கு தேவையான அந்த குச்சிகளை மட்டும்தான் உற்பத்தி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து கோவில்பட்டி ஊரணி தெருவை சேர்ந்த மாரியம்மாள் வயசு 75, இவர் வந்து குச்சி தயாரிக்கும் பணியும் காய வைக்கிற பணியும் வந்து இதில் அந்த பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆலை இயங்கையில் இருந்தாலும் வந்து அந்த குச்சிகளை வந்து எடுத்து காய வைக்கும் பணியில் வந்து சித்திரம்பட்டியை சேர்ந்த இவங்க மாரியம்மாளும் சித்திரம்பட்டியை சேர்ந்த கனகலட்சுமி இருவரும் சேர்ந்து அந்த குச்சியை காய வச்சிருக்காங்க. காய வச்சு முடித்த பிறகு வந்து மதிய இடைவேளைக்கு சாப்பிட்றதுக்காண்டி வந்து எந்திரிச்சு இன்னும் ஒரு நிழல் பார்த்து போன இடத்துல மின்சாரம், அதாவது அங்குள்ள மின்சாரம் மின்கசிவு ஏற்பட்டு அங்கே தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ விபத்து ஏற்பட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சுதாரிச்சு உடனே வெளியே தப்பி ஓடி வர நிலையில பார்த்தீங்கன்னா இவங்க மாரியம்மாள் மட்டும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இக்கட்டான இடையில மாட்டி அவங்க கீழே வந்து அந்த இடத்துலயே சம்பவ இடத்துலயே வந்து அந்த தீயில வந்து இவங்க பலியாயிருக்காங்க. மற்றும் வந்து அவங்க அருகில் உள்ளவங்க தீ இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து உடனடியாக தீகளை கட்டுக்குள் கொண்டு வந்து மாரியம்மாளை மற்றும் கனகலட்சுமி இருவரையும் வந்து பத்திரமாக வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. இதுல வந்து மாரியம்மாள் உயிரிழந்த நிலையையும் கனகலட்சுமி வந்து சிறு காயங்களோடையும் வந்து வெளியே அவங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து கோவில்பட்டி